ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயில் ரொம்ப பழமையானது, சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. வாங்க இந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ நாங்கள் அத்திப்பள்ளி டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். நாங்கள் பைக்கில் வந்ததுனால டோல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இன்னும் இங்கேருந்து கோயில் ரீச் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். கோயிலுக்கு போகிற வழியில் என்ஹெச்சில் சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது கோயிலோட என்ட்ரன்ஸ். எனக்கு பெங்களூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போது கோயிலோட வரலாறு பார்க்கலாம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கிருஷ்ணகிரியை சுற்றி பல சைவ வைணவ கோயில் இருந்தது. அந்த சமயத்தில் கல்பாறை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய உருவம் செதுக்கப்பட்டது. அப்படி செதுக்கப்பட்டது தான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் மூலவர். அப்புறம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடம் காடாக இருந்தது. அதனால் இங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுது. இப்போ நாங்கள் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு கருவறைக்கு ஏத்தாப்பில் இருக்கிற மண்டபத்தில் உட்காந்துருக்குறோம். அப்புறம் இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரி பண்ணும்போது சிகப்பு பை மொத்தமாக தொங்கப்பட்டிருக்கதை பார்க்கலாம். இதுதான் இந்த கோயிலோட முக்கியமான பிரார்த்தனை. இந்த பைக்கில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் ஒரு முழு தேங்காய் இருக்கும். அப்புறம் இந்த பையை கோயிலில் தான் வாங்கணும். ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு 100 ரூபா. பை வாங்கும்போது நம்மக்கிட்ட ஒரு மஞ்சள் கலர் அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டையில் நம்ம பேர், தேதி, அப்புறம் ஒரு நம்பர் எழுதியிருக்கும். வேண்டுதல் பையை வாங்கினதுக்கப்புறம் அந்த பையை ஆஞ்சநேயர் பாத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் 2 கையில் வச்சுக்கிட்டு 11 முறை நம்ம வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டும் கோயிலை சுற்றி வரணும். இப்படி பண்ணால் நம்முடைய வேண்டுதல் வந்து 3 மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கோயிலை 11 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த பையன் ஆஞ்சநேயர் ஃபோட்டோக்கு கீழே வைக்க சொன்னாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி அதிகமான வேண்டுதல் பை இருந்தது. இந்த வேண்டுதல் பையை கோயில் நிர்வாகம் எடுத்து மொத்தமாக கட்டி வைப்பாங்க. அப்புறம் 3 மாதத்துக்குள்ளே நம்ம வேண்டுதல் நடந்துட்டால் வேண்டுதல் பையை வாங்கும்போது கொடுத்த மஞ்சக்கல் அட்டையில் ஒரு நம்பர் இருக்கும். அது மூலமாக நம்ம வேண்டுதல் பையை ஈஸியாக கண்டுபிடிச்சி தேங்காய் பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு போகலாம். இந்த வேண்டுதல் பை கட்டுறதுக்கு விசேஷமான நாட்கள் பார்த்திங்கன்னா பிரதி, சனி, ஞாயிறு, அப்புறம் அமாவாசை. இப்போ கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ கருவறையில் இருக்கிற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயரை பற்றி பார்க்கலாம். பெரிய பாறை, அந்த பாறையில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே வலது பக்கம் திரும்பி மேலே பார்க்குற மாதிரி மூலவரான ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் உருவம் பாறையில் செதுக்கப்பட்டிருக்குது. ஆஞ்சநேயர் மேலே பார்க்குற அதே திசையில் பொன்மலை அப்படிங்கிற சின்ன மலை இருக்குது. அந்த மலையில் பெருமாளுடைய கோயில் இருக்குது. இங்கேருந்து ஆஞ்சநேயர் பெருமாளை தரிசனம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் கோயில் கருவறைக்கு வெளியே சுவரில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி, அப்புறம் பெருமாளுடைய ஓவியம் இருக்குது. கோயில் மொத்தமாகவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கோயிலில் ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி சன்னதி, எதிரில் கருடாலவர் சன்னதி, யோக நரசிம்மர், அப்புறம் நாகர் சிலையும் இருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாறையில் அழகான ரெண்டு யானையோடைய ஓவியம் வரையப்பட்டிருக்குது. இந்த பாறை பார்த்தீங்கன்னா கருவறைக்கு இடது பக்கத்தில் இருக்குது. பாறைக்கு மேலே நந்தியோட சிலை இருக்குது. இது ஒரு அதிசயமான நந்தி சிலை. காரணம், இந்த நந்தி சிலை வளருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோயில் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. காரணம், இந்த கோயிலில் கருவறையில் இருக்கிற ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் விஷ்ணுவுடைய பக்தர், அதே மாதிரி கருவறைக்கு இடது பக்கத்தில் இருக்கிற நந்தி சிவனுடைய பக்தர், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த கோயிலுக்கு மேலும் சிறப்பு தருது. ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த ஆஞ்சநேயரை மனசார வேண்டினா நினைச்ச காரியம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை என்னோட அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.